மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் 102 தாய் சேய் நல வாகன சேவைக்காக 15 புதிய வாகனங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 72 யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் உதவி மருத்துவர்கள் மற்றும் இரண்டாம் நிலை விரிவுரையாளர்கள் ஆகியோருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் அடையாளமாக 7 நபர்களுக்கு பணி நியமன ஆணையினை வழங்கி சிறப்பிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக அரியலூர் மாவட்டம் டாக்டர் ஏ தமிழ் குயில். இரண்டாவதாக தேனி மாவட்டம் டாக்டர் எம் கணேஷ் பிரபு. தஞ்சாவூர் மாவட்டம் டாக்டர் வி எஸ் அமிர்தவர்ஷினி. திருவண்ணாமலை மாவட்டம் டாக்டர் ஏ ஜே முகமது ஹர்கம். அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் டாக்டர் எம் ராஜேஸ்வரி. அடுத்ததாக சென்னை டாக்டர் எஸ் எட்மின் கிறிஸ்டா. அடுத்ததாக சென்னை டாக்டர் வி கவிதா வெங்கடாச்சலம். பணி நியமன ஆணையினை வழங்கி சிறப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தாம்பரம் அரசு மருத்துவமனையில் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஒரு கண் பார்வையில் இழந்த செவிலியர் திருமதி பால் செல்வி அவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 500,000 காசோலையினை வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காசோலையினை பெற்றுக் கொள்கிறார். செவிலியர் திருமதி பால் செல்வி அவர்கள். மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் 102 தாய் சேய் நல வாகன சேவைக்காக 15 புதிய வாகனங்களை தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்திருக்கிறார். அதன் காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து பணியிடங்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் தமிழரசு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தமிழரசு இதுகுறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்யுங்கள். மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் 102 தாய் சேய் நல வாகன சேவைக்காக 15 புதிய வாகனங்களை தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இதுகுறித்த விவரங்கள் என்ன? அதாவது இந்த திட்டத்தின் மூலம் அரசு மருத்துவமனையில் பிரசவித்த தாய் மற்றும் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாப்பாக வீட்டிற்கு எடுத்து செல்லவும், பின்னர் ஒரு வருடத்திற்கு தடுப்பூசிக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் இந்த திட்டம் என்பது, இந்த வாகனங்கள் என்பது பயன்படுத்தப்பட இருக்கிறது. இந்த 102 சேவை என்பது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை. இதற்காக அவர்கள் பணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. 102 என்ற எண்ணிற்கு தொலைபேசி சேவைக்கு அவர்கள் அழைத்து இந்த திட்டத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த திட்டத்தில் இதுவரை 146 வாகனங்கள் இயங்கி செயல்பட்டு வருகின்றன. தற்போது கூடுதலாக 15 புதிய வாகனங்களை தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்திருக்கிறார். 1,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 15 வாகனங்களின் சேவை என்பது தற்போது துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அத்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்றனர். இதை தவிர்த்து இன்றைய தினம்
யோகா மற்றும் மருத்துவர்கள் சேவைக்காக இயற்கை மருத்துவ உதவி மருத்துவர்கள் மற்றும் விரிவுரையாளர் பணிக்கான 72 ஆணைகளை வழங்கக்கூடிய நிகழ்வும் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 31 அரசு வட்ட மருத்துவமனைகளிலும், அதே போல சென்னையை பொறுத்தவரை 4 அரசு மருத்துவமனைகளிலும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வாழ்வியல் மையம் என்பது நடைமுறை செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் சிகிச்சை முறைகள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 165 யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நிலையங்கள் உள்ளன. தற்போது இதில் பணியாற்றுவதற்காக யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவில் 72 ஆணைகள் பணியாணைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு என்பது தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி 2018 ஆண்டு என்பது இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்டான்லி மருத்துவமனையில் இரு கைகளையும் இழந்த நாராயணசாமி என்பவருக்கு கை மாற்று அறுவை சிகிச்சை என்பது நடைபெற்றது. குறிப்பாக நாராயணசாமி என்பவர் 29 வயது மதிக்கத்தக்க இளைஞர். அவர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். மேஸ்திரியாக கட்டிட வேலைகளில் ஈடுபட்டு வந்தவர். அவர் பணியில் இருந்த போது, கட்டிட வேலையில் ஈடுபட்டு வந்த போது இரண்டு கைகளும் மின்சாரம் தாக்கி அவருடைய இரண்டு கைகளும் பாதிக்கப்பட்டது. அப்போது அவர் திண்டுக்கல் மாவட்டத்தில், அதாவது தமிழகத்தில் கை மாற்று அறுவை சிகிச்சை என்பது தொடங்கப்பட்டது. எனவே அந்த திட்டத்தின் கீழ் தனக்கு இது வழங்க வேண்டும், சிகிச்சை வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கை மனுக்களை வழங்கினார். அதன் பிறகு அவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் அவருக்கு கை மாற்று அறுவை சிகிச்சை என்பது வழங்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த கண்காணிப்பில் அவர் இருந்து வந்தார். தற்போது அவர் முழுமையாக குணமடைந்திருக்கிறார். அவருக்கு தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம், அவர் தற்போது சென்னை சிலமைத்திற்கு வந்து இன்றைய தினம் இந்தியாவில் முதல் முறையாக வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இளைஞர் தமிழக முதல்வருடன் தற்போது கை குலுக்க உள்ளார். அதன் நிகழ்வுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சமீனா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. தமிழரசி நிபுணர்கள் கூட இருக்கிற